ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலுமை ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். வணக்கம். பொதுவா ஜோதிடத்துல கால நிர்ணயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எதை வச்சு கால நிர்ணயம் பண்ணலாம்? ஒன்று சனி பெயர்ச்சி, ஏன்னா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு அதனால அது முடியட்டும், அல்லது அர்த்தாஷ்டம சனி நடக்குது அது முடியட்டும், அதுக்கப்புறம் நல்லா இருக்கும்லாம். அதே மாதிரி குரு சஞ்சாரம், அப்ப குரு வந்து அஷ்டம குருவா இருக்கு அல்லது வந்து ஜென்ம குருவா இருக்கு, கொஞ்ச நாள் போடுங்க, அல்லது வியாழ நோக்கம் வந்துருச்சு கல்யாணம் பண்ணுங்க அப்படிங்கலாம். இன்னொரு விதத்துல எடுத்துக்கிட்டா ராகு கேது பெயர்ச்சி வந்து சரியில்லாம இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உத்தேசமா கொடுக்கக்கூடியது. சரி, எக்ஸாக்டா ஒரு பலன் கொடுக்கணும் அப்படின்னா, இப்ப நான் வீடு கட்டட்டுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார், அல்லது என் பிள்ளைக்கு கல்யாணம் வைக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறார், அப்படின்னா அந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்தியை எடுத்து வச்சு பார்த்துட்டுதான் பலன் நிர்ணயம் பண்றோம். இப்ப இந்த தசாபுத்தியில எப்படி நிர்ணயம் ஆகுது அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டா தசாநாதன் பலமா உட்கார்ந்துருக்கார், ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில மூல திரிகோண வீடுகள்ல இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார். புத்திநாதனும் பலமா இருக்கிறார். அப்படிங்கல அவங்க கேட்குற பலன் வந்து உடனடியாக நடக்கும். நீங்கள் எப்பவுமே வீடு கட்டலாம், அல்லது நீங்கள் கல்யாணத்துக்கான முன்முயற்சி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு என்னத்தையும் ஒன்று சொல்கிறோம். சரி, தசாநாதன் பலம் இல்லாமல் இருக்கார். தசைங்கிறது வந்து ரொம்ப நாளாக நீண்ட நாளாக நடக்கிறது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டா ராகு தசைன்னா 18 வருஷம் நடக்கும். அதில் புத்திங்கிறது ஒரு ஷார்ட் பீரியடு நடக்கக்கூடியது. இப்போ ராகு தசையில் வந்து குரு புத்தி நடந்துட்டுருக்கு, சனி புத்தி நடந்துட்டுருக்கு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த புத்திங்கிறது ஷார்ட் பீரியட். அப்போ தசை வலுவாக இருந்து, தசாநாதன்னு சொல்லக்கூடிய ஒரு வலுவாக இருந்து புத்திநாதன் வலு கம்மியா இருந்தார்னா அந்த புத்தி முடியட்டும், இந்த சனி புத்தி முடியட்டும், சனி வந்து சரியா இல்லை, அவர் வக்ரமா இருக்கார், ராகு தசை சனி புத்தியில சனி வக்ரமா இருக்கிறனால வேலை செய்யாது, கொஞ்சம் பொறுமையா இருங்க, இந்த சனி புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் புதன் புத்தியில நீங்க பண்ணிக்கலாம் அடுத்து வர்றதுல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, தசாநாதனும் வலுவா இருக்கார், புத்திநாதனும் வலுவா இருந்தா உடனே அந்த காரியத்தை செய்யலாம். தசாநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கார், புத்திநாதன் வலு இல்லாம இருக்கார் அப்படிங்கல அந்த புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்யலாமுங்கன்னு சொல்லலாம். தசாநாதன் வலுவில்லாம இருக்கிறார், புத்திநாதன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார் அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து ஒரு ஷார்ட் பீரியடுக்கு இருக்கக்கூடிய டைம், இதுக்குள்ள நீங்க இந்த வேலையை முடிச்சுக்கிட்டீங்கன்னா முடிச்சிடலாம், அல்லது பேசாம இதுல விட்டுருங்க இந்த தசை முடியட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டா தசாநாதன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார், கேந்திர திரிகோணங்கள்ல இருக்கார், ஆட்சி பெற்று உச்சம் பெற்றிருக்கார் அப்படின்னு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கார். புத்திநாதனும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கார், வருகோத்தம பலம் பெற்றிருக்கிறார், அல்லது ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார், அல்லது சுயசாரம் மாரி நிற்கிறார், அப்படி ஏதோ ஒரு வகையில அவரும் பலமா நிற்கிறார். அப்போ தசாநாதனும் பலமா இருக்கு, புத்திநாதனும் பலமா இருக்குன்னா கேட்கிற பலன் உடனே நடக்க வேண்டியதானே, நல்ல பலன் நடக்க வேண்டியதானே, அப்படின்னா நல்ல பலன் நடக்கும், ஆனா நடக்காது. அது என்ன நடக்கும் அப்புறம் நடக்காது? பல விஷயங்கள்ல இது சரியா வரும், ஆனா ஒரு சில விஷயங்கள்ல இது சரியா வராது. அப்போ ரெண்டும் பலமா தானே இருக்கு, அப்புறம் ஏன் வந்து அந்த பலன் நடக்கல அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் நம்மளுமே சமயத்துல. என்ன காரணம் அப்படின்னா, அதுலதான் வந்து அந்த ஜோதிடத்தினுடைய சூட்சுமங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டா எப்பயுமே வந்து நம்ம ஒரு மைல்கல் மாதிரி ஒன்ன ஊண்டி வச்சு அதுல இருந்து அளவு எடுத்துக்கிட்டு போனா தானே சரியா இருக்கும். அப்போ ஒரு எடுத்துக்காட்டு வேணும். சுக்கரனும் சனியும் வந்து ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சுக்கரனும் சனியும் வந்து நட்பு கிரகங்கள். சரி, இப்ப சுக்கர தசையில சனி புத்தியோ அல்லது சனி தசையில சுக்கர புத்தியோ நடந்ததுன்னா எப்படி இருக்கணும்? ரொம்ப யோகமா இருக்கணும். அதுவும் அந்த தசாநாதனான சனியும் அல்லது சுக்கரனும், புத்திநாதனான சனியும் சுக்கரனும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்கிற பட்சத்துல ரெண்டு கிரகங்களும் ஏற்கனவே நட்பு கிரகங்கள், தசாநாதனும் பலமா இருக்கார், புத்திநாதனும் பலமா இருக்கார், அப்ப நல்ல பலன் பிரமாதமா செய்யும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா செய்யாது. அப்ப செய்யாததுக்கு எடுத்துக்காட்டு இருக்கா அப்படின்னா இருக்கு. எப்படி இருக்கு? அதாவது இந்த ரெண்டு கிரகம் இருக்கு இல்லையா, ரெண்டும் ஃப்ரெண்ட்லி பிளானட், சனியும் சுக்கரனும், இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று பலம் கம்மியா இருக்கணும், இன்னொன்னுக்கு பலம் கூடுதலா இருக்கணும், அப்போ அது வந்து நல்ல பலன் நடக்கும். ரெண்டுமே பலமா இருந்தா எதிர்பாராத முடிவுகள் ஏற்படும் அப்படிங்கறதுதான் இதுல வந்து ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல வர்ற ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, கர்ம வீரர் காமராசருடைய ஜாதகம். சரியா, இன்னும் இந்திய அரசியல் வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு இடத்தை பிடிச்சவர். அவருடைய ஜாதகத்துல சனி எங்க உட்காந்துருக்கார், 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில நிற்கிறார், கடக லக்னம். சுக்கரன் எங்க உட்காந்துருக்கிறார், அந்த தசாநாதனுக்கு அஷ்டமஸ்தான லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்கார், அவர் சுயசாரம் பூர நட்சத்திரத்துல உட்காந்துருக்கார் 1ஆம் பாதத்துல. இந்த பூர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நவாம்சத்திலேயே அவர் சிம்மத்துலதான் உட்காந்துருப்பார். அப்போ சனி
தசை நடக்குது, சந்திரன் சுக்கரன் புத்தி நடக்குது. அந்த சுக்கரன் வந்து ரெண்டாம் பாவத்துல உட்கார்ந்துருக்கிறார், அவர் வர்க்கோத்தமம் ஆகி நிற்கிறார், அதாவது சுயசாரத்துல ஏறி பலம் பெற்று வர்க்கோத்தமம் ஆகி நிற்கிறார். அப்போ இது என்ன பலன் செய்யும் அப்படின்னு பாக்குறப்ப, யோகமான பலனை செய்யணும்ல, அதுக்கு பதிலா இவருடைய ஆயுளை முடிச்சு வச்சிருச்சு. எப்படி ஆயுள் போச்சு? ஆக்சுவலா வந்து சனியும் நல்லா இருக்கார், ஆட்சி பெற்று நிற்கிறார். கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி எட்டு கதிபதி, ஏழு கதிபதி வந்து ஆட்சி ஆகி நின்னார்னா குடும்ப வாழ்க்கையில பாதிக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்ப சனி ஆட்சி பெற்ற நிலையில நிக்கல, தசாநாதன் மற்ற விஷயங்கள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கார். புத்திநாதன் எடுத்துட்டா அவர் சுயசாரம் மாரி நிக்கிறார், அவர் வந்து நாலு கதிபதியான சுகாதிபதி, பதினொன்னு கதிபதியான பாதகாதிபதி. அவர் வந்து ரெண்டுல நிக்கல, நல்ல சுகத்தை கொடுக்கணும், கார் வண்டி வாகன வசதிகளை கொடுக்கணும், சொத்து சோத்தை கொடுக்கணும், அந்த மாதிரியான அமைப்பை கொடுக்கணும். அல்லது பாதகாதிபதி ரெண்டுல வந்து உட்கார்ந்துருக்குதுன்னா பாதகத்தை செய்யணும், மாரகத்தை செய்யக்கூடாது, மாரகம்ங்கிறது உயிர் போறது. அப்ப பாதகத்தை செய்யணும், ஏன் பாதகத்தை செய்யல, நேரடியா மாரகத்தை செஞ்சிச்சு, ஆயுள் பிரிஞ்சிச்சு அப்படின்னா, இங்க தசாநாதனான சனியும் பவர்ஃபுல்லா இருக்கார், புத்திநாதனான சுக்கரனும் பவர்ஃபுல்லா இருக்கார், இது ரெண்டும் வந்து ஈக்குவல் பவர்ல நிக்கிறதுங்கிறதுனால ஃபியூஸ் போயிடுச்சு, பாசிட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் புடுங்கிச்சு. சரி, இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிருவோம். இதே சனி தசை எடுத்துக்கிருவோம், அதே மாதிரி சுக்கர புத்தி நடக்கிற இன்னொரு ஜாதகத்தை எடுத்துக்கிருவோம். அதுவும் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஜாதகம் தான். இவரும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர், கலைஞர் கருணாநிதியினுடைய ஜாதகம். கடக லக்னம், சனி வந்து ஏழு அதிபதியாகி அவருக்கு உச்சம். அப்ப சனி தசை நல்ல தசையா, கர்ம வீரர் காமராசருடைய ஜாதகத்துல நம்ம பார்த்தோம் சனி வந்து ஆட்சி பெற்ற நிலையில நிற்கிறார், அப்ப பவர்ஃபுல்லா இருக்கார். இங்க சனி உச்சம் பெற்ற நிலையில இருக்கார், அங்க பவர்ஃபுல்லா இருக்கிறார். கலைஞர் கருணாநிதி ஜாதகத்துல சனீஸ்வரன் தன்னுடைய தசையை வந்து ரொம்ப பிரமாதமா நடத்த போறார், அவர் பவர்ஃபுல்லா இருக்கார். பட் சுக்கர புத்தி நடக்குது, இந்த சுக்கர புத்தி என்ன செய்யும்? நாலு அதிபதியான சுக்கரன் பனிரெண்டாம் பாவத்துல மறைஞ்சு நிற்கிறார், பாதகாதிபதியான சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு நிற்கிறார். அப்ப நாலாம் இடத்ததிபதி பன்னெண்டுல மறைஞ்சுன்னா இருக்கிற சொத்து பத்தெல்லாம் கொடுப்பாங்க, பொருளாதாரத்துல அடி வரும், ப்ராப்பர்ட்டியில அடி வரும், அல்லது உடல் நலம் கெடும், அல்லது பதினொன்னாம் பாவாதிபதி பன்னெண்டுல போறதுங்கிறதுனால லாபம் வராது, பொருளாதாரத்துல கஷ்டப்படுவாங்க, அப்படிங்கிற மாதிரியான பலனை தானே எடுக்கணும். சுக்கரன் தசா புத்திநாதன் பன்னெண்டுல மறைஞ்சு போனாரு, தசாநாதன் வந்து உச்சம் பெற்ற நிலையில நிக்கிறாரு, ரொம்ப பிரச்சனையான பீரியட்ல இருக்காருன்னு தானே எடுக்கணும். ஆனா சனி தசை சுக்கர புத்தியில 1971-74 வரைக்கும் நடந்த பீரியட்ல தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்தார். எப்படி இருந்தார்? இங்க தசாநாதன் சொல்லக்கூடியவர் அதிபலம் பெற்று நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கிறார், புத்திநாதன் சொல்லக்கூடிய சுக்கரன் பன்னெண்டாம் பாவத்துல போய் வலுவிழந்து நிக்கிறார். அப்போ புத்திநாதன் வலுவிழந்து இது இந்த திசையில வந்து யோகத்தை கொடுத்தது. அதே புத்திநாதன் பவர் ஆனதுமே, ரொம்ப வலுவானதுமே, காமராஜர் ஐயா ஜாதகத்துல அவருடைய ஆயுளை முடிச்சு வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான பலன். அப்போ ஒரு தசாநாதனும் புத்திநாதனும் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத இது மாதிரியான அந்த அலசல்களுக்கு மத்தியில நம்ம எடுக்கலதான். ஏன்னா இது தசையும் நல்லா இருக்கு, சனி தசை ரொம்ப பிரமாதமா இருக்கு, உச்சம் பெற்ற நிலையில நிக்குது, புத்தி சுக்கரன் அவரும் ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லையா, சம்முன்னு இருப்பையா அப்படின்னாக்க, அவங்க வந்து பொருளாதாரத்துல அடி வாங்குற மாதிரி இருக்கலாம், சொத்து சோத்துல அடி வாங்குற மாதிரி இருக்கலாம், அல்லது ஆயுள் கண்டங்களை சந்திக்கிறதுக்கான அமைப்பு இருக்கலாம், அப்படி வர்றதுக்கான அமைப்பு இதுல உண்டு. அப்ப ரெண்டும் பவர்ஃபுல்லா இருக்குன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. அதே இதுல ஒரு கிரகம் கெட்டு போய் நிக்குதுன்னாக்கும், புத்திநாதன் கெட்டு போய் நிக்கிறார் அல்லது தசாநாதன் பாதிக்கப்பட்டு நிக்கிறார் அப்படின்னா அந்த புத்தி வந்து வேலை செய்யாதுங்கிற முடிவுக்கு நம்ம வர்றதுங்கிறதும் தவறாதான் முடியும். அப்போ இதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னா, முதல்ல ஓவராலா ஜோசியத்தை படிக்கிறப்ப படிச்சுட்டே வந்துருவோம், அதுக்கப்புறம் பார்க்க 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 பார்க்கத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிபட்டுக்கிட்டே வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நாளும் நடையும் நடைப்பழக்கம், கொடையும் நட்பும் தயையும் பிறவி குணம் நான்ல, அது மாதிரியான அமைப்புங்கிறது எப்ப கைகூடி வரும், பார்த்துக்கிட்டே வர வர வந்து சேரும். அப்ப ஜோதிடம்ங்கிறது பார்க்க பார்க்கத்தையும் வரும்னுவாங்க. அப்ப எத்தனையோ சூட்சுமங்கள், எத்தனையோ ரகசியங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பொதிந்து கிடக்கக்கூடிய கடல் எது, இந்த புதையல் இருக்கக்கூடிய கடல் ஜோதிடங்கிறது. அதுல மூழ்கி மூழ்கி முத்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தன் ஆயுசு எடுத்து முடிக்க முடியாதுன்ற மாதிரியான அமைப்பு தான் உண்மை. அதுல இது ஒரு முத்துன்னு நான் நினைக்கிறேன், நீங்க தான் சொல்லணும் மிச்சம் என்னங்கிறத. நமது நேயர்கள், ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முடியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க வேண வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.